மாதிரி கண்ணனின் லீலை மயக்காது போகுமோ, மனசுக்குள் நீயும் வந்தாய் நல் வசந்தம் தானே. சாய்ராம் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, யூடியூப்பில் மூலமாக நிறைய சாய்ராம்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஆடியோ கொடுத்து அழகாக ரொம்ப க்யூட்டாக ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் ஒரு சாய்ராம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசினக்கூடிய ஒரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஃபுல் எமோஷ்னலாக இருந்தாங்க. பட் எல்லாருமே அந்த எமோஷ்னலாக தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். பட் நான் இந்த எமோஷனில் இருந்து வெளியில் வந்துட்டேன். இது என்ன ரீசன் அப்படின்னா, ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நம்ம வந்து பிறவி எடுத்துகிட்ருக்கோம். ஆரம்பத்திலேருந்தே நம்ம அவரோட பிறவி பயன் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம சாயப்பா கூடலாம் நம்ம வாழ்ந்துருக்கோம். இது எத்தனை பேர் வந்து ஏற்றுக்கிறீங்க அப்படின்றது தெரியல. சாயப்பா கூடையே நம்ம இருந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து சேர்ந்துருக்கோம் அப்படின்னா, ஷீரடின்ற கிராமத்தில் அப்பா வாழ்ந்த காலத்தில் நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இன்றைக்கி எப்படி நம்ம வந்து பேசுகிறோமோ, எப்படி பழகிறோமோ, இதே ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து வாழ்ந்து இருந்திருக்கோம். அந்த ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை சொல்லுவாங்க இல்லையா, அதனால தான் இன்றைக்கி எல்லா ஊரில் இருந்தும் சாய பக்தர்கள் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. பக்தர்கள் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன், நம்ம சொந்தங்கள். சில பேர் பேச்சளவுக்கு சாய் சொந்தங்கள் அப்படின்வாங்க, சாய் பக்தர்கள் சொல்லுவாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா உண்மைக்கும் போலிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே இது தான். ஸோ நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம், உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் தனியாக. ஆக்சுவலாக யூடியூப்பில் போகணும்னு சொல்லி ஒரு ஆசை பிளான் கிடையாது, ஆசைப்படவும் கிடையாது. பட் என்னமோ நம்மளுடைய சாங்ஸ் எல்லாமே அதில் வந்து வச்சுருக்கலாம், சேவ் பண்ணால் மொபைல் ஃபார்மேட் பண்ணால் போயிடும், பட் யூடியூப்பில் போனால் போகாது. இதை தான் ஆரம்பித்தது நம்ம யூடியூப்பில். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சாயப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது, ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி மட்டும் தோணுது. எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், எல்லாருக்கிட்டையும் அன்புன்றத முழுக்க முழுக்க உலகத்தில் அன்பால் தான் ஜெயிக்க முடியுன்றத புரிய வைக்கணும். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். உலகம் ரொம்ப கெட்டு குட்டிச்சாராக போயிட்டுருக்குது. அந்த பாதையில் நம்ம போகாமல் மாற்றுப்பாதையை நோக்கி போகணும். மூட நம்பிக்கை நம்பக்கூடாது, அப்பாவை விடக்கூடாது, அப்பா கிட்ட சரண்டர் ஆகணும். சரண்டர்னால் என்ன மீனிங், சரண்டர்னால் நிறைய பேருக்கு தெரியல. இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இன் ஃபியூச்சரில். நிறைய பேர் ரொம்ப பயந்து இருக்கிற ஒரு ஃபீல் எனக்கு தெரியுது. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பயப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ரீசெண்டாக நடந்த மனசை ஒரே வச்ச விஷயம்லாம் எக்கச்சக்கமாக இருந்திருக்குது. அதில் ஒரு விஷயம் பொள்ளாச்சி கூட சொல்லலாம். ஏன்னா எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க, எப்படிலாம் பேசுனாங்க அப்படின்ற மாதிரிலாம். அது மாதிரி உலகத்தில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். நல்லது பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது, கெட்டது பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கில் குவிஞ்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல இவ்வளோ சேஃபாக அண்ட் செக்யூர்டாக உங்கள் நம்பரை கொடுத்து வரீங்க அப்படின்னா, அது சாயப்பா நீ இப்போ அந்த குடும்பத்தில் ஜாயின் பண்ணுன்றது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இதில் இன்டைரக்டாக அவங்கள வந்து நான் கூப்பிடல. யார் யார் விருப்பப்படுறீங்களோ அவங்க மட்டும்தான் வரணும். யார் யார் சாயப்பா தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான். சில பேர் வந்து வரதுக்கு லேட் ஆகலாம், அதுக்காக நம்ம வந்து கவலைப்படலவும் இல்லை. இதில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கணுன்றது அர்த்தமும் கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் நான் வாட்ஸ்அப் இருந்தாலும் யூடியூப் மூலமாக என்னுடைய ஆடியோ டெஃபினட்டாக கொடுப்பேன். நான் எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் நான் டெஃபினட்டாக கொடுப்பேன். நான் யோசிக்கவே மாட்டேன் என்றைக்கும் அப்போ என்ன சொல்ல வராரோ அதை நம்ம தெளிவாக கொடுக்கலாம். அதனால் எல்லோரும் கமெண்ட்ஸில் வந்து சாயனான்னு சொல்லி கூப்பிடும்போது, பாதி பேர் என்னோடய வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க தான் நிறைய பேர், அதிகமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் அது அண்ணான்னு கூப்பிடும்போது கூட அதில் ஒரு பெரிய ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பாசம் என் நெஞ்ச தொடுது. ரொம்ப 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 சந்தோஷம். அது சாயனான்ற ஒரு வார்த்தை நிறைய பேர் கூப்பிடும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. பெருமை கூட இல்லை, அது வந்து அது அந்த மாதிரி வேர்டை நான் கேட்டதே கிடையாது. அண்ணாவே உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஜீவன் தான் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அண்ணா தங்கச்சி பாசம். அதனால் வந்து இப்போ வந்து நம்ம நடக்கக்கூடிய விஷயம் எதுவுமே வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஷீரடியில் நம்ம வாழ்ந்தோம், அந்த ஜென்மத்தில் வாழ்ந்தோம், மறைஞ்சோம், அடுத்த ஜென்மத்தில் இருந்தோம், இதே ஜென்மத்தில் இப்படிலாம் பேசிட்டு தான் இருந்திருக்கோம். இப்போ ஐ திங்க் நமக்கு அது மூணாவது ஜென்மமோ இல்லை அது நாலாவது ஜென்மமோ இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டதால நம்ம வந்து பேசுகிறோம், பழகிறோம், ஒன்றா குரூப்பில் இருக்கோம், யூடியூப்பில் இருக்கோம், காண்டாக்டில் இருக்கோம். எல்லா விஷயத்தையும் நல்லதை மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஒரு நல்லதை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆசான் எங்கேயுமே இல்லை. எல்லாருமே வந்து தப்பான ஒரு வெளியில் போகிறதுக்கு தான் நம்ம இதுதான் கரெக்டாக நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். அதான் ஒரு பெரிய ஒரு விஷயமே.
நான் நமக்கே தெரியுது அது தப்புன்னு, ஆனால் இது கரெக்டு தானு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, இது கரெக்டாக அப்படின்னு நினைக்கிறோம். பல பேர் அப்படி போகிறதால நம்ம அது மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் ரிவர்ஸில் இப்போ வந்து ஆரம்பிக்க போகிறோம். ரிவர்ஸ்னால் வந்து ஷீரடியில் நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரியான ஒரு தாக்கத்தோட, அதே மாதிரி ஒரு அன்போட, அதே மாதிரி அன்பு தான் ஜெயிக்குன்றதுக்காக. ஏன்னா அப்போயுமே சில வில்லன்களாக இருந்தாங்க நம்ம வந்து சச்சரியில் பார்க்கலாம், ஆனால் அன்றைக்கி வில்லன்கள் குறைவு, இன்றைக்கி வில்லன்கள் அதிகம் நல்லவங்க கம்மி. அன்றைக்கி நல்லவங்க அதிகம், வில்லன்கள் ஒன்று ரெண்டு. இன்றைக்கி 99 வில்ல ஒன்றான் நல்லவன் அப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம இந்த இடத்துலையும் நம்ம ஒரு விழிப்புணர்ச்சி வரலைன்னா இன்னமும் நம்ம 100% வில்லன் ஆக்கிடுவோம் நம்மளோட சொசைட்டியை. அப்போது அப்பானா யாருன்ற மாதிரி ஆகும். மழை பெஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி ஆகிடும். இப்போயும் அப்படி தான் இருக்குது. இப்போலாம் நம்ம சொல்லலாம் சாய் பக்தர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு, ஆனால் சாய் பக்தர்களாக தான் இருக்காங்க, சாய் பாப்பாவுடைய குழந்தைங்களாம் எங்கேயுமே இல்லை. பக்தர்கள் வேறு, குழந்தைகள் வேறு. பக்தர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஷீரடிக்கு போகிற அதே கூட்டம் திருப்பதிக்கு போகும், திருப்பதிக்கு போகிற அதே கூட்டம் பழனிமலைக்கு போகும், பழனிமலைக்கு அதே கூட்டம் எல்லா கோயிலுக்கும் போகும், திருவண்ணாமலைக்கு போகும், அங்கே போகும், இங்கே எல்லா இடத்துலையும் போவாங்க. ஆனால் அப்பாவுடைய குழந்தைங்க அப்பாவோடைய இடத்துக்கு மட்டும்தான் போவாங்க, சொந்தக்காரங்க மாதிரி தான் விசிட் பண்ணுவாங்க. திரும்பவும் சொல்கிறேன், மற்ற கடவுளை நான் என்றைக்கும் அவங்களுக்கு பவர் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாருக்குமே பவர் இருக்குது. நீங்கள் சிவனை கும்பிட்டாலும் சரி, இல்லை அல்லாவை கும்பிட்டாலும் சரி, இல்லை கருப்பண்ணசாமி கும்பிட்டாலும் சரி, ஆதி மூலன்றது ஒன்று தான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த கடவுள்கிட்ட என்ன மாதிரியான பவர் இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அந்த பவர் நமக்கு கிடைக்கும், அவ்வளோதான். சாயப்பா அன்பால் உலகத்தை திருத்தினாங்க, அந்த அன்பால் நிறைய விஷயங்களை செஞ்சாங்க. அதே அன்பை எடுத்து தான் நம்ம வந்து அதுக்கு தான் அன்புன்றதை ஃபஸ்ட்டு வைக்கிறோம். நம்ம அன்பாக இருந்தோம் வாழ்க்கையில் ஜெயித்தோம், அன்பாக இல்லை வாழ்க்கையில் தோத்தோம், அவ்வளோதான். சாயப்பா கிட்ட வந்து ஒவ்வொரு கடவுளோடைய நேச்சர் ஒன்று இருக்குது. இப்போ என்னோடய நேச்சர் ஒன்றுன்னா சாயப்பா பற்றி நீங்கள் பேசிகிட்டே இருக்கலாம், இன்னொருத்தவங்களோட நேச்சர் ஒன்றுனா பொலிட்டிஷன் பற்றி பேசிகிட்டே இருக்கலாம், இன்னொருத்தங்க நேச்சர்னா மெடிடேஷன் பற்றி பேசிகிட்டே இருக்கலாம், இன்னொரு நேச்சர்னா ஃபுட்டை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ யாருக்கு என்ன நேச்சரோ அதுதான் வரும். யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணினோ அதுதான் நமக்கு கிடைக்கும். யார்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம போய் திருப்பதிக்கு போனால் நான் நல்ல செல்வந்தராகணும்னா செல்வத்தை கொடுப்பாங்க, ஆனால் உங்கள் பாவம் அப்படியே இருக்கும். ஷீரடிக்கு போனால் அன்பை கொடுப்பாங்க, உங்களோட பாவம் கர்மாக்கள் போகும். அதுக்காக நீங்கள் வந்து வறுமையில் வாழ்கிறன்ற எண்ணம் கிடையாது, நல்லா கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு அவதாரங்கள், ஒவ்வொரு அவதார புருஷர்கள் கிடைப்பாங்க, அதுதான் வந்து உண்மை. ஆனால் எல்லா கடவுளும் உங்களை அடிமட்டமான அவமானப்படுத்துகிற அளவுக்கோ, இல்லை வந்து உங்கள் கஷ்டத்தை தாங்க முடியாத அளவுக்கு துன்பத்தை கொடுக்குற அளவுக்கு எந்த கடவுளும் செய்யாது. ஒரு ஒரு கடவுளுக்கு இருக்கிற நேச்சர்ஸ் என்னவோ அந்த நேச்சர் அவங்கக்கிட்ட கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, செல்வத்துக்கு பெருமாளும், படிப்புக்கு சரஸ்வதியும், அப்புறம் வீரத்துக்கு ஆஞ்சநேயரும் அப்படின்னு கும்புறதுக்கு பதிலாக சத்குரு, கலியுகத்தில் எல்லாத்தையும் பல அவதாரங்கள், இவர் எல்லாத்துலேயுமே இவருக்கு பங்கு இருக்குது. இவரை நீங்கள் கும்பிட்டுட்டிங்கன்னா, அன்பை செலுத்தி இவரை கும்பிட்டுட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பின்னாடி வரும். மற்ற கடவுள்கிட்ட போனால் பெருமாள்கிட்ட போய் எனக்கு நல்ல படிப்பு கொடுன்னு கேட்க முடியாது, நல்ல செல்வத்தை கொடுன்னு கேட்கலாம். உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஏழைங்களுக்காக உருகினவங்க, ரெண்டே ரெண்டு பேர். ஒன்று நம்ம சாயப்பா, இன்னொன்று உலகமே போற்றக்கூடிய ஜீசஸ். இவங்க ரெண்டு பேர் வந்து மக்களால் நின்று மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து கஷ்டப்பட்டு, ஒரு ஒரு இடத்துல நம்ம சொல்லலாம். ஒரு மினிஸ்டர் சொல்லுவார், நானெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்வார். உண்மையிலே கஷ்டப்பட்டாருன்னா நல்லது மட்டும்தான் பண்ணுவார். மினிஸ்டரை பற்றி பேச வேண்டாம், அது வேறு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யார் மக்களோட நின்று மக்களோட வாழ்ந்து மக்களோட கஷ்டப்பட்டு மக்களோட இயற்கை எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு தான் மக்களோட கஷ்டத்தை தெரியும். கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி நாலு இடத்துல யூடியூப் பார்த்துட்டு போகிறது வந்து அது வந்து புரிஞ்சிக்க முடியாது. அதனால் திரும்பவும் ஒரே வார்த்தை தான், இந்த இடத்துல நம்ம எல்லாரும் ஷீரடியில் வாழ்ந்த அதே சொந்தந்தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் யார் அண்ணன் கூப்பிட்றீங்களோ அவங்கள நீங்கள் அண்ணன் கூப்பிட்டீங்க, இன்றைக்கி யாரை மாமான்னு கூப்பிட்டீங்களோ அவங்க உங்களுக்கு மாமாவாக இருந்தாங்க, யார் அப்பான்னு கூப்பிட்டீங்களோ அவங்க அப்பாவாக இருந்தாங்க. எந்த நாய்க்கு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா அந்த நாய் தான் உங்கள் வீட்டில் இருக்குது. எந்த கருப்பாம்பூச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாம்பூச்சி பள்ளி. சாயப்பா சொன்னது தான், இது எதுவுமே வந்து நம்ம மாற்றி எதுவும் சொல்லவே இல்லை. எந்தெந்த உயிரினங்கள் கூட நீங்கள் பழகிறீங்களோ அந்த உயிரினங்கள் கூட தான் நீங்கள் ஷீரடியில் வாழ்ந்தீங்கன்றது 100% ப்ரூஃப் இருக்குது. சில பேர் ஷீரடி பற்றி தெரியாமல் இருக்கிறவங்க மற்ற ஊரில் மற்ற நாட்டில் இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. ஷீரடி வந்து ஒரு பக்தர்கள் மாதிரி வந்துட்டு போகிறவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் அப்பா காலத்தில் வாழ்ந்தவங்க நம்ம புரிஞ்சுக்கோங்க, அந்த பாக்கியம் தான்
இன்றைக்கி நம்மளை கண்ணுக்கு தெரியாத ஒரு சொந்தத்தை ஒரு மாயையே உருவாக்குது. நீங்கள்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத சொந்தம் ஏதோ சேர்ந்துருக்கோன்னு, கண்டிப்பாக அது கிடையாது. வாழ்ந்ததால் அப்பா தேடி கண்டுபிடிச்சி இவங்க இருக்கா பேசி ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருக்காங்க. காலங்கள் மாறுது, ஆனால் காட்சிகள் மாறலை, இதுதான் உண்மை. காலம் மாறிடுச்சு. அன்றைக்கி வந்து நெட்ஒர்க் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, யூடியூப் கிடையாது, ஆனால் ஒன்றா உட்காந்தோம். ஸோ காலங்கள் மாறிடுச்சு, காட்சிகள் மாறலை. காட்சிகள்ன்றது இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்கிற சொந்தம் பந்தம். அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உணர்ச்சிவசப்பட வேண்டாம். உணர்ச்சிவசப்படுறதால யாரும் என்னவோ எதுவும் ஆக போகிறது கிடையாது. எதுக்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம், ஷீரடியில் நம்ம எப்படி நல்லா நிம்மதியாக ஜெனுவனாக ஹானஸ்ட்டாக இருந்தோமோ அந்த ஹானஸ்ட் நம்ம இப்போ கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதுதான் ஷீரடி, வேறு எதுவும் ஷீரடி கிடையாது. ஸோ இன்னொரு நல்ல ஒரு ஆடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஜெய் சாய்ராம். Oh.